சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது வந்து குடியுரிமை சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் என்பது எப்படின்னா, மூன்று நாடுகள், குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையர் மக்கள், அதாவது ஆறு மதத்தை சார்ந்தவர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், பார்சிஸ், புத்திஸ்ட், இந்த ஆறு மதத்தை சார்ந்த சிறுபான்மையர் மக்களுக்கு இந்தியாவின் குடியுரிமை வழங்குகின்ற ஒரு சட்ட திருத்தம். அவ்வளவுதான், சாதாரண ஒரு சட்டம், சாதாரண ஒரு திருத்தம், அவ்வளவுதான். இதுக்கு முன்பு பல சட்ட திருத்தங்கள் நடந்திருக்கு, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மூன்று நாடுகள். இது யாருடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டமே கிடையாது, ஒரே ஒரு நபர் உடைய குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் கிடையாது. எங்க சட்டத்தில் எங்கேயுமே அப்படி வாசகமே கிடையாது, இவங்களுடைய உரிமை எடுத்துருப்போம்லாம் ஒண்ணுமே இல்லை. மாறாக சிறுபான்மையர் மக்கள், இப்போ இந்த மூன்று நாடுகள் வந்து பெரும்பான்மையர் மக்கள், அங்கே இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி, இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி, இந்த சின்ன சின்ன சின்ன, அது கொஞ்சம் தான் இருக்கிறாங்க மக்கள் தொகை. ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் பாத்தீங்கன்னா 0.3% தான் இருக்கிறாங்க, 99.7% வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதனால கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. அதுலயும் எப்படின்னா, இந்த சிறுபான்மையர் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத ரீதியிலே அச்சுறுத்தல் வந்தால் இந்தியாவின் குடியுரிமையை நாடலாம், அவ்வளவுதான், அச்சுறுத்தல் வந்தால் மட்டும். சில பேர் கேட்டாங்க, இதுல ஏன் இஸ்லாமியர்கள் வரல? நியாயமான கேள்விதான். ஏன் ஆறு மதம் சேர்த்திருக்கீங்க, ஏன் இஸ்லாமியர்கள் இல்லை? ஒன்று, இந்த மூன்று நாடுகள் ஸ்பெசிபிக், இது இந்த மூன்று நாடுகளுக்கு மட்டும்தான். இந்த மூன்று நாடுகள்ல பெரும்பான்மையர் வந்து இஸ்லாமியர்கள். இப்போ ஒரு வாதத்திற்கு இஸ்லாமியர்களும் இந்த சட்டத்துக்கு வந்தாங்கன்னா, நினைச்சு பாருங்க, பங்களாதேஷ்ல இருந்து பாதி பேர் இந்தியாவுக்கு வந்துருவோம், பாகிஸ்தான்ல இருந்து பாதி பேர் இந்தியாவுக்கு வந்துருவாங்க, ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாதி இல்ல 90 விழுக்காடு இந்தியாவுக்கு வந்துருவாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல குடிக்கிறது தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு நடக்குது, எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கு, அங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது, வேலை இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது, எல்லாம் அந்த அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் எப்பயாவது வெளியில போகணும்னு காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் இதுல சேர்த்தோம்னா, ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் தொகை 3 கோடி பேர், 3 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 2 கோடியே 90 லட்சம் பேர் இந்தியாவுக்கு வந்துருவாங்க இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு. பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இருக்க, 17 கோடி பேர் இருக்காங்க, அதுல பாதி பேர் இங்க வந்துருவாங்க. பங்களாதேஷ்ல இருக்கிறாங்க, அதுல பாதி பேர் வந்துட்டாங்கன்னா நினைச்சு பாருங்க. அதெல்லாம் அந்த காரணத்துக்காகத்தான் இது சாதாரண ஒரு சட்டம். இதுல சிறுபான்மையர், அந்த மூன்று நாடுகள் ஒரு சிறுபான்மையர் மட்டும்தான் இதுல வரலாம் என்று சட்ட திருத்தம். அவ்வளவுதான், ஒரு சின்ன திருத்தம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று ஸ்டாலினை போன்றவர்கள் ஏதோ மற்றவர்களை தூண்டிவிட்டு ஏதோ அரசியல் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவ்வளவு, எதிர்ப்பதற்கு வேற எதுவும் கிடையாதுங்க, இதை வைத்து எதிர்க்கின்றார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள், அவர்களுக்கு ஒரு அச்சம், இந்த NRC, தேசிய குடியுரிமை குடிமக்கள் பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, NRC. இந்த NRC என்றது அபத்தமானது, ஆபத்தமானது, ஆபத்து, அது தேவையில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக இருக்கிறது. இதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி பலமுறை தீர்மானங்களை பொதுக்குழுவில் போட்டியிருக்கிறது. கடிதமும் ஐயா அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கின்றார்கள். தமிழக அரசுக்கும் ஐயா அவர்கள் வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்திலே இதை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார் ஐயா அவர்கள். இது நம்ம மட்டும் கிடையாது, தமிழக அரசும் இந்த கருத்தை ஏற்றிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து பேசினார்கள். சந்திப்பு நடந்த பிறகு
உத்தவ் தாக்கரே வெளியில் வந்து செய்தியாளரிடம் சொன்ன செய்தி என்னன்னா, பிரதமர் கிட்ட நான் பேசினேன், பிரதமர் தெளிவா சொல்லிட்டாரு இந்தியாவில் என்ஆர்சி கொண்டு வரப்படாது என்று தெளிவாக பிரதமர் சொல்லிவிட்டார்கள் என்று. இதை விட என்ன செய்தி வேணும்? மத்திய அரசும் என்ஆர்சி வராதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் மட்டும்தான், இதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் பாதிப்பும் கிடையாது. இதுல இன்னொன்னு சொல்றாங்க, இலங்கையை ஏன் சேர்க்கல? அவங்க சொல்றதும் சரிதான். அதை கேட்டோம், அவங்க மத்திய அரசு சொல்றது இதற்கு பிறகு நாங்கள் சேர்ப்போம், இப்போதைக்கு இந்த மூன்று நாடுகள், பிறகு எத்தனை நாடு வேணா அதுல சேர்க்கலாம், அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையிற்காக சொல்லியிருக்கிறாங்க. அதை வலியுறுத்தி சேர்க்க வைக்கலாம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுல அதே நேரத்தில் இன்னைக்கும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்தியாவின் குடியுரிமை பெற வேண்டும் என்றால் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பம் கொடுக்கலாம். விண்ணப்பம் கொடுத்து அதுல பை பர்த் நேஷனாலிட்டி எல்லாமே இருக்குது, அதில் அங்கே விண்ணப்பம் கொடுத்து அவங்களுக்கும் கொடுக்கலாம். அதில் இந்த சட்டம் மூலமா தான் வரணும்னு அவசியமே கிடையாது. அதில் இலங்கையிலே போர் நடந்த பிறகு கிட்டத்தட்ட 400,000 மேலான இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவின் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கு வரைக்கும். அதனால இது பொய்யான பிரச்சாரங்கள் ஸ்டாலின் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் எல்லாம் முறியடிக்க வேண்டும், அமைதி நிலைநாட்ட வேண்டும், கலவரம் நடக்கக்கூடாது. பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சகோதரத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை யாரால பிரிக்க முடியாது. ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக ஸ்டாலின் அவர்கள் இதை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு, இது பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய என்ன பிரச்சனை, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். யாரின் தமிழ்நாட்டில் ஒரு நபருடைய குடியுரிமை பறிக்கப்படாதுன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. ஸ்டாலின் கிட்ட கேட்கிறார், அப்படி சொல்லுங்க யாராவது பறிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை.